குட் மார்னிங் எவ்ரிஒன். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கான திருக்குறள். இன்னைக்கான திருக்குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, மழை அப்படிங்கிற ஒண்ணு வந்துட்டு பெய்யாமல் இருந்தால், அதாவது மழை ஒண்ணுங்கிறது வந்து பெய்யாமல் இருந்தா என்ன ஆகும்னா, விவசாயமா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்பவே வந்து வாழ்வாதாரமும் எல்லாமே வந்து ரொம்பவே சீரழிஞ்சு கெட்டுரும்னு சொல்றாங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. மழை இல்லாமல் வளம் கெட்டு நொந்தவருக்கும் துணையா நிற்பதும் எதுதான் சொல்றாங்கன்னா, அந்த மழையே தான் வந்து திரும்ப அவங்களுக்கு துணையா நின்னா அவங்களோட வாழ்வை மீட்டு எடுத்துட்டு வரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரவல்லி கிரீன் வேர்ல்ட் ப்ராஜெக்ட். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏஃபாரஸ்டேஷன் டிஃபாரஸ்டேஷன் ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ். ஏஃபாரஸ்டேஷன் அப்படின்னா பிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ், அதாவது மரங்களை நடுதல். அதுவே டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னா எல்லா பிளான்ஸையுமே வந்து டெஸ்ட்ராய் பண்றது. ஆரவல்லி கிரீன் வேர்ல்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளான்ஸை வந்துட்டு பிளான் பண்றாங்க. அதாவது எங்க பிளான் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் அதாவது இது ஆரவல்லி கிரீன் வேர்ல்ட் ப்ராஜெக்ட் மூலமா எங்கெல்லாம் பிளான்ஸ் நடுற இது நடக்கும்னு பாத்தீங்கன்னா, குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி. அதாவது ஆரவல்லி ரேஞ்ச் நம்ம எல்லாருக்குமே தெரியும், தார் டெசர்ட்டை வந்து பிளாக் பண்ணி இருக்குது. இந்தனே தார் டெசர்ட் இருக்கும்னா இங்க வந்து ஆரவல்லி ரேஞ்ச் இருக்கும். இந்த ஆரவல்லி ரேஞ்ச்னாலதான் வந்து தார் டெசர்ட் வந்து ஈஸ்டோட எக்ஸ்டெண்ட் ஆகாம இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்க பிளான்ஸை வந்து பில்ட் பண்றது தான் வந்து ஆரவல்லி கிரீன் வேர்ல்ட் ப்ராஜெக்ட். இப்படி பில்ட் பண்றதுனால தார் டெசர்ட் வந்து ஈஸ்டோட எக்ஸ்டெண்ட் ஆகாம இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் இட் கவர்ஸ் த ரீஜன் ஆஃப் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா அண்ட் டெல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து எவ்வளோ ஏக்கர்ஸ் இது பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, 6.3 மில்லியன் ஹெக்டார்ஸை வந்துட்டு சுற்றி நடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ரஃப்லி கவர்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னா 1400 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு சுற்றி பிளான்ட் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அர்த் ஆர் 23. அதாவது அர்த் ஆர் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்ட், இவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிட்னி, ஆஸ்திரேலியா இன் 2007. இது மூலியமா இது வந்து எப்போ நடந்துச்சு லாஸ்டானா, மார்ச் 25, அதாவது லாஸ்ட் சாட்டர்டே நடந்திருக்கு. இது எதுக்காக இந்த அர்த் ஆர் 2023 செலிப்ரேட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது மார்ச் 25 அன்னைக்கு நைட் 8:30 PM ல இருந்து 9:30 PM வரைக்கும் எல்லாருமே, இண்டிவிஜுவல்ஸா இருக்கட்டும், கம்யூனிட்டிஸா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கு தேவையில்லாத எலக்ட்ரிக் லைட்ஸை ஆஃப் பண்ணி பிளானட்டை வந்து ரெகனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத லைட்ஸ் எல்லாருமே ஆஃப் பண்ணி ஒரு சிம்பிள் ஆஃப் கமிட்மெண்ட் மாதிரி இது பண்ணாங்க. இது ஆர்கனைஸ் பண்ணது வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா, மிஷன் ஷாக்பஹிதா. இந்த மிஷன் யார் வந்து லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச், இவங்க தான் வந்து இந்த மிஷனை வந்து உருவாக்குனாங்க. இந்த மிஷன் மூலியமா என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்லாண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி அதை வந்து வைஸாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த மிஷனோட எய்மே. அதாவது யூ கேன் சி ஹியர் வைஸ் யூஸ் ஆஃப் வெட்லாண்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி இந்த மிஷனை வந்து இந்த மிஷனை வந்து என்ன ஸ்கீம் கடையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நேஷனல் பிளான் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். இந்த ஸ்கீம் கடையில் தான் வந்து இந்த மிஷன் ஷாகிபிதா வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலியமா வந்துட்டு எவ்வளோ வெட்லாண்ட்ஸ் கன்சர்வ் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணியிருக்காங்கன்னா, 165 வெட்லாண்ட்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி, இன்க்ளூடிங் 42 ராம்சார் சைட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, மெட்ரோ லைன் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க பிஎம் மோடி. எங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னா, வைல்ட் ஃபீல்ட் டு கிருஷ்ணராஜபுரா இன் பெங்களூர். இது மூலியமா என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல இருக்க பீப்புள், நம்ம பெங்களூர்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிராஃபிக். ஸோ இது வந்து மக்கள் வந்துட்டு ஈஸியாக டிராவல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னா, 13.71 கிலோமீட்டர்ஸ், தட் இஸ் ஃப்ரம் ஒயிட் ஃபீல்ட் டு கிருஷ்ணராஜபுரா. இது வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 4,250 க்ரோஸ். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் ஹைவே இன்ட்ரா டு மேட்ச் யூஎஸ். அதாவது இந்தியாவில் லைவ் பண்ணிட்டு இருக்க ஹைவே சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு யூஎஸோட சிஸ்டம், அதாவது யூஎஸோட ஸ்டாண்டர்டை மீட் பண்ணுது. எந்த இயர்க்குள்ள மீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024க்குள்ள மீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா,
நிதின் கட்கரி அதாவது இந்தியன் யூனியன் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே மினிஸ்டர் இவர் வந்து சொல்லியிருக்காரு. இது மூலியமா என்ன சொல்ல வர்றாருன்னா, இவர் கவர்மெண்ட் வந்து அவங்களோட கோலை நோக்கி ரொம்ப ஸ்பீடா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹைவேல எக்ஸ்பிரஸ் வேவா இருக்கட்டும் ஹைவேவா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு 2024க்குள்ள அதனோட ஸ்டாண்டர்ட் வந்து யூஎஸ் ஸ்டாண்டர்ட் மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் ஃபார்ம் அ கமிட்டி டு எக்ஸ்ப்ளோர் பென்ஷன் ரிஃபார்ம்ஸ். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி இருந்தது ஓல்டு பென்ஷன் சிஸ்டம், இப்போ வந்து நியூ பென்ஷன் சிஸ்டம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யார் லீட் பண்ண போறாங்கன்னா, ஃபினான்ஸ் செக்ரட்டரி டிவி சாமநாதன் அவர் தான் வந்துட்டு லீட் பண்ண போறாரு. இது மூலியமா என்ன பண்ண போறாங்கன்னா, மிடில் க்ரௌண்ட் அதாவது நடுத்தர மக்களுடைய வாழ்வில் வந்து ஓல்டு பென்ஷன் சிஸ்டம் மூலியமா அவங்க என்னென்ன வந்து அட்வான்டேஜஸ் இருக்கு, அதே மாதிரி நியூ பென்ஷன் சிஸ்டம்ஸ் மூலியமா அவங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் கிடைக்குது, ரெண்டுக்கும் என்ன மக்கள் வந்து எப்படி பயனடைறாங்க எல்லாத்தையுமே வந்து சர்வே மாதிரி எடுத்து கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூ பென்ஷன் சிஸ்டம் வந்து யாருக்கெல்லாம் அப்ளிகபிளாக இருக்கும்னா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருக்குமே வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி டீப்பாக அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ வேஸ்ட் டே. ஓகே, இந்த ஜீரோ வேஸ்ட் டே வந்து எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, March 30 எவ்ரி இயர்னு சொல்லுவாங்க. இந்த தீம் அதாவது இந்த டேவோட இந்த வருஷ தீம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அச்சீவிங் சஸ்டைனபிள் அண்ட் என்விரான்மெண்டலி சவுண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் மினிமைசிங் அண்ட் மேனேஜிங் வேஸ்ட். அதாவது வேஸ்டே இல்லாமல் நம்ம வந்து எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனோட இதுவே. ஸோ 2020 அஜெண்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஜீரோ வேஸ்ட் இனிஷியேட்டிவ்ஸ்க்கான எல்லாமே அவேர்னஸாக இருக்கட்டும், எல்லாமே எப்படி பண்ணணும் எல்லாங்கிறதையும் வந்து இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கு முடிவு செஞ்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் இனிஷியேட்டிவ் வந்து எந்த ஸ்கீம் கடையில் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். செகண்ட் க்வெஸ்டிங் பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் நேஷனல் குவாண்டம் கம்யூனிகேஷன் கான்க்ளேவ் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. லாஸ்ட் க்வெஸ்டின் பார்த்தீங்கன்னா, நேஷனல் வைட் ஆர்டிஃபிஷியல் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து எந்த ஸ்கீம் கடையில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் லாஸ்ட் க்வெஸ்டின். இன்னைக்கான நியூஸ் அனலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.